சென்னையில் ஏராளமான மகளிர் தனியார் விடுதிகள் வந்து இருக்குது. வெளியூர்லேருந்து வேலைக்குவாக இங்கே வந்து இருக்குது. ஆனால் அங்கே அந்த விடுதிகள் எல்லாம் வந்து தரமற்ற உணவுகள் வழங்குறதும் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலைக்காகவும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கு. இதுக்கு ஏதாச்சும் முயற்சி நம்ம மேற்கொள்ளணும். பணிபுரிய மகளிர் விடுதி எல்லாமே வந்து சமூக நலத்துறை தான் அதை வந்து ஆய்வு பண்ணி அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ நீங்கள் சென்னையிலுடைய எல்லா இல்லத்துக்கும் சொல்கிறீங்க, ஏதாவது அதாவது தரமணி, டிநகர் உள்ளிட்ட பகுதிகளில் உணவு கொடுக்கறது இரவு நேரங்களில் பாதுகாப்பாளர் யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அவங்க லைசன்ஸ் வாங்கியிருக்காங்களா? அது இப்போ வந்து தொடர்ச்சியாக சமூக நலத்துறை ஆய்வு பண்ணி வருகிறது. எல்லா படிப்படி மகளிரும் அது ஒவ்வொருத்தர் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்களா இல்லை அந்த படிப்படி மகளிர் பேரோடு இருக்காங்களா அப்படின்றத நம்ம ஆய்வு பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி டிநகர் தரமணி அந்த பகுதியில் உள்ளதை ஆய்வு பண்ணி நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஏன்னா பாதுகாப்பான சூழல் உருவாக்கி கொடுக்கும். ஆண்டு சுதந்திரத்தினால் வீடுகளில் எல்லாம் போய் நேற்று வந்து மதுரையில் ஒரு அமைச்சர் போகும்போது சுதந்திர தின கொடியேற்றி வாகனத்தில் கொடி இருக்கும்போது கொடி கட்டப்பட்ட வாகனத்தை செலுத்தி வச்சிருக்கிறாங்க. தேசிய கொடி வாகனத்தில் ஒரு அமைச்சருடைய வாகனத்தில் செருப்பை தூக்கி எறிகிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு தேசம் பத்துன்றத நாடு உணர்ந்துட்டு. ஸோ அது அரசியல் பண்ணக்கூடிய அளவில் ஒரு வீரர் இறந்துருக்காங்கன்னா அமைதியாக போய் முதல் அரசு மரியாதை செய்யப்படும். அதற்கு பின்பு கலந்து கொண்ட எல்லாருமே அதுக்கு மரியாதை செய்யலாம் தான் போகிறேன். நான் அதில் அரசு மரியாதையிலேயே தடங்கல் பண்ணிக்கிட்டு அரசியல் செய்யக்கூடிய அளவுக்கு இவ்வளோ படித்த ஒரு நபர் ஏன் தரந்தாந்து போனான்னு சொல்கிறேன். சமீபத்தில் அவங்க பெண்களுடைய தற்கொலை அதிகரித்து வருது. அதை குறிப்பாக இந்த பிளஸ் டூ மாணவிகள் தற்கொலையாகட்டும் இல்லைன்னு இதை தடுப்பதற்கு பெண்கள் பாதுகாப்பு இதை சார் நம்ம என்ன ஆலோசனை அவங்களுக்கு கொடுத்துக்கிறோம்? அதாவது ஆட்டுப்படுத்துதல் தான் இங்கே முக்கியமாக பண்ணுறது. கல்வித்துறையும் சமூக நலத்துறை இணைந்து என்ன பண்ணுறாங்க எல்லா